Hi friends, welcome to Share Knowledge Channel. So, இப்போ வந்து நம்ம இந்த ட்ரேடிங் பேசிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ட் பேட்டர்ன்ஸ் எப்படி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்துட்ருக்கோம் நம்ம ஓகேங்களா. அதனோட கண்டினியூவேஷன் தான் வந்து இந்த ஒரு வீடியோ. ஸோ நான் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஸோ வீடியோ வந்து நியூவாக பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவேஷன் உங்களுக்கு கரெக்டாக புரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த டாப்பிக்கோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்குள்ளே நான் வந்து போயிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டு டபுள் டாப் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு சார்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டபுள் டாப் அப்படின்னு சொல்லும் போது அதனோட மீனிங் என்ன அப்படின்னா டபுள் அப்படின்னா ரெண்டு டூ ஓகேங்களா. ஸோ டாப் அப்படின்னும் போது மேலே பெருசாக இருக்கிறது ஹைட்டு அந்த மாதிரி நம்ம சொல்கிறது ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு டபுள் டாப் அப்படின்ற அந்த ஒரு மீனிங் வந்து நமக்கு வந்து சாதாரணமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது வந்து இங்கே வந்து என்ன பண்ணுது, இதுக்கு வந்து இங்கே என்ன ஒரு வேலை இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் இல்லை ட்ரேடிங்கில் அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன ஒரு மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த சார்ட் பேட்டர்ன்ஸில் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சார்ட் பேட்டர்னு. ஸோ இந்த டபுள் டாப் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா மீனிங்கு ரெண்டு, அது வந்து ஹைட்டாக இருக்கிறது ஓகேங்களா. இதுதான் ஸோ இப்போ சார்ட் பேட்டர்னுக்குள்ளே நம்ம வந்து போகும்போது ஷேர் மார்க்கெட்டில் அப்போ ஷேர் மார்க்கெட் வந்து லைவில் வந்து போயிட்டுருக்கும் போது அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி அப்படின்னா நம்ம வந்து எப்போ வந்து ஷேர் மார்க்கெட் உள்ளே போய் ட்ரேட் பண்ணுற அந்த ஒரு டைம் ஓகேங்களா. அந்த டைம் உள்ளே போகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சார்ட் பேட்டர்னு டெக்னிக்கலாக அப்படின்னு நம்ம வந்து பார்த்து அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுத்து நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டபுள் டாப் பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒன்று இருக்குது. ஸோ கேண்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம் லைவாக வந்து ட்ரேட் போயின்னு இருக்குது அப்படின்னா ஓகேங்களா. ஒரு தடவை வந்து பார்த்தோம் அப்படின்னா கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகிடும், அது வந்து ஒரு மேக்ஸிமம் ரீச் வந்து மேக்ஸிமம் ரீச் வந்து போகும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து போகாது ஓகேங்களா. மேலே வந்து போகாமல் அதுக்கப்புறம் என்ன ஆகும், சடனாக வந்து டவுன் வந்து ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த டவுன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. ஒரு பெரிய டவுனாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு மினிமமாக வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து டவுன் ஆகலாம், அந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நடக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் மாதம் கழிச்சு எப்படி வேணால் நம்ம வந்து எடுத்துக்கலாம், இல்லை இயர் வைஸ் அப்படி போகணுன்னா இயர் வைஸ் நம்ம வந்து போகலாம் எப்படி வேணும்னாலும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே இடத்துக்கு வந்து கேண்டல் வந்து வருது ஓகேங்களா. ஏறி அந்த ஒரு டவுனு குறைஞ்சதுக்கு பிறகு வந்து மேலே வந்து ஏறி வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹைட் வந்து வந்தது இல்லைங்களா, அந்த ஹைட்டுக்கு வந்து திரும்பவும் வந்து வரும் ஓகேங்களா, கேண்டல் வந்து வரும். ஸோ அந்த ஹைட் வந்து வரும்போது பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம்மாக அங்கே செகண்ட் டைம் வரும்போது அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லெவல் பாயிண்ட்டை வந்து அது வந்து எடுத்துக்கும் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு லெவல் வந்து வந்தது இல்லைங்களா. சப்போஸ் அந்த லெவல் வந்து ஒரு 10 அப்படின்னு நான் வந்து மார்க் பண்ணுறேன், சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதை வந்து சொல்கிறேன். அந்த லெவல் வந்து 10 அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்குது அப்படின்னா கேண்டல் வந்து அங்கே 10 அப்படின்ற இடத்துல வந்து நின்று இருக்குது அப்படின்னா அடுத்து வர அந்த கேண்டல் வந்து பார்த்தோன்னா அகெயின் அந்த 10 கிட்ட இல்லை ஒரு 9.8 9.9 இல்லை 10.5 இல்லை 9.5 இல்லை 9 இல்லை 11 இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் 0.5% அந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஆனால் பட் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து செகண்ட் டைம் வந்து அந்த இடத்துல வந்து சப்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து அது ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறதுக்கான வாய்ப்பு இருக்காது, சம்டைம்ஸ் மேக்ஸிமமாக இருக்காது. அதுக்கு பிறகு மார்க்கெட் அகெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து டவுன் வந்து கேண்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், கீழே வந்து இறங்கி வரும் ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறதுக்கு வந்து பேர் தான் டபுள் டாப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும் போது நம்ம என்ட்ரி வந்து எடுக்கும்போது நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து பார்த்து புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ என்ட்ரி லெவலில் வந்து செல் என்ட்ரி பை என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றியில் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ என்னோடய கண்டினியூவேஷன் என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 10 பேட்டர்ன்ஸ், இப்போ செகண்ட் பேட்டர்ன் இது பார்க்குறோம், இன்னும் வந்து ஒரு 8 பேட்டர்ன்ஸ் இருக்குது, அந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்ட்ரிக்கு வந்து நான் போகிறேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்தோன்னா முன்னாடி வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன் பியரிஷ் புல்லிஷ் அதெல்லாம், ஸோ அதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து பார்க்கலாம், கன்ஃபியூஸ் பண்ணி
பண்ணிக்க வேண்டாம், உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 10 பேட்டர்ன்ஸ் முடிச்சுட்டு ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு பேட்டர்னுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து கேண்டில்ஸில் வந்து ஸ்டாக் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக வந்து சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். பட் இப்போ சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து போதும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு சின்ன ஒரு லைன் வந்து படித்து காட்டுறேன், ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. ஸோ டபுள் டாப் அப்படின்னா, டபுள் டாப் இஸ் அனதர் பேட்டர்ன் தட் ட்ரேடர்ஸ் யூஸ் டு ஹைலைட் ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ். Typically, an asset's price will experience a peak before retracing back to a level of support. It will then climb up once more before reversing back more permanently against the prevailing trend. ஓகேங்களா? ஸோ இதான் நான் சொன்ன இல்லைங்களா, சப்போர்ட் மாதிரி அங்கே வந்து எடுத்துகிட்டு அந்த ஒரு பிளேஸில் வந்து அது வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியான ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் அப்படின்ற விஷயம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அண்டு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ தவறாமல் வந்து சேனலில் வீடியோஸ் பார்க்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிறகு வந்து வீடியோஸ் உடனுக்குடனே பார்க்க நோட்டிஃபிகேஷன் சைக்கன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ்.